வணக்கம் காலத்தின் குரல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தினகரன் ஆதரவாளர் சி ஆர் சரஸ்வதி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலார் கோபிநாதன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வா அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க இருக்கிற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக மருது கணேஷ் போட்டியிடுவார்னு திமுக செயல் தலைவர் இன்றைக்கு தொப்பி சின்னத்தில் தினகரன் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதிமுக சார்பாக மதுசூதன நிரட்டைகளை சின்னத்தில் நிற்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு புரிதலாக இருக்குது ஒருவேளை அவரை நிறுத்தலைன்னா ஓபிஎஸ் அணி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ எழுந்திருக்கக்கூடிய குரல் இன்னும் ஓங்கி வலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த குரல் ஓங்கி வலிக்காமல் இருக்கிறதுக்காகவாது மதுசூதனன் நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு ஊகம் இருக்குது இப்படி அதே வேட்பாளர்களை மீண்டும் மீண்டும் நிறுத்துகிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் இந்த வேட்பாளர்கள் மீது புகார் சொல்லி குற்றம் சுமத்தி தேர்தலை நிறுத்தியதற்கு பொருள் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமாக வருது பணம் மக்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதில் இந்த வேட்பாளர்களுக்கு பங்கு இல்லையா அது முழுக்க முழுக்க கட்சிகள் சார்ந்த விஷயமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வருது அதே சமயம் இப்படி கேட்கிறது ரைட்டா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத வரை சந்தேகத்தின் பலனை வந்து வேட்பாளர்களுக்கு கொடுத்து கட்சிகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு வந்து அவர்களை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தானே இயற்கை நீதி அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது நீங்கள் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கிறதை பற்றி விரிவாக பேசலாம் ரவீந்திரன் மருது கணேச நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறீங்க அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லேயும் உங்களுடைய நிலை இதே மாதிரி தான் இருந்தது தேர்தல் ஆணையம் சொன்ன எந்த புகாரையும் நீங்க வந்து உங்கள் பக்கத்திலேயே நெருங்க விடவில்லை உங்கள் உள்ளத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை கவனத்திலையும் கொள்ளவில்லை அது யாருக்கோ சொல்லப்பட்ட விஷயங்களாக புரிந்து கொண்டு விட்டீர்களா அப்படிங்கிறது தெரியல இப்போவும் அதே நிலையில தான் இருக்கீங்க அதே வேட்பாளரை தான் அறிவிக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தை நீங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னு இதுக்கு பொருள் கொள்ளலாமா உங்கள் கேள்வியில் இந்த தேர்தல் நிறுத்தியதற்கான காரணம் என்பது வருமான வரித்துறையின் கையில் கிடைத்த எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மக்களுக்கான செலவீட்டு தொகையாக எழுதி வைக்கப்பட்டிருந்த கணக்கீட்டின் அடிப்படையில் வருமான வரித்துறை இன்றைய முதலமைச்சர் உட்பட ஒன்பது அமைச்சர்கள் எல்லாரும் எத்தனை எத்தனை கோடி எனவே தலா நாலாயிரம் ரூபாய் என்று கணக்கிட்டு தான் அதை நிறுத்தியது என்று நான் நம்புகிறேன் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மீதோ அல்லது வேட்பாளருக்காக படம் கொடுத்தவர்களுடைய பேரை காமித்தோ எந்த இடத்திலும் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கப்படவில்லை எலெக்ஷன் கமிஷன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதான அரசியல் கட்சிகள் மேலே குற்றம் சுமத்தி புகார்கள் கொடுத்தாங்க அந்த தேர்தல் பிரச்சார காலத்துல அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் இல்ல அதுதான் இது என்னன்னா இது ஒரு பெரிய சாபக்கேடு தமிழக அரசியல் அதாவது

உதாரணத்திற்காக கேட்கிறேன் ரஜினி சார் படம் என்றால் அந்த படம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குமே தவிர அதில் லாஜிக் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உதாரணத்திற்கு சொல்கிறேன் ஒரு கதாநாயகியை வில்லன் கடத்தினார் என்றால் அது ஒரு ஜீப்பாக இருந்தாலும் அதனுடைய கயிறை கட்டி அவர் காலில் நிறுத்தி இருப்பார் கார் நிற்கும் ஆனால் இதற்கும் நமது மக்கள் விசிலடிப்பார்கள் ஏனென்றால் அந்த கதாநாயகி காப்பாற்றப்பட வேண்டும் அதை கதாநாயகன் எப்படி கொண்டு போகிறான் என்பது அல்ல ஆக இந்த இடத்தில் லாஜிக் பார்ப்பதில்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ரஜினிகாந்த் படம் என்றால் இப்படி எந்த லாஜிக்கும் இல்லாமல் இருக்கும் என்று பேசுவதற்கு பதிலாக இந்த லாஜிக்கே இல்லாமல் இந்த சினிமாவை கெடுத்து போட்டாங்க ரஜினியும் கமலும் என்று இதில் கமலை சேர்த்தால் கமல் ஒத்துக்கொள்வாரா சரி இன்னொன்றும் கேட்கிறேன் கமல் படம் என்றால் பிரிஷ்டத்தை இழுத்து பிடித்து உதடோடு உதடுகவி உன்னத இருந்தாமல் அவருடைய படங்கள் போகாது அதற்காக விரசமாகத்தான் படம் எடுக்கிறார்கள் என்று கமலும் ரஜினியும் தான் கெடுத்து விட்டார்கள் என்றால் ரஜினி ரசிகர்கள் ஒத்துக்கொள்வார்களா கிடையாது அது வேறு பாதை இது வேறு பாதை திராவிட முன்னேற்ற கழகம் ஓடுற வண்டியை தடுத்து நிறுத்தக்கூடிய படங்கள்ல கமலஹாசன் நடிக்கலங்கிற மாதிரியும் மற்ற விஷயங்களை ரஜினிகாந்த் செய்யலங்கிற மாதிரி அதே மாதிரி நீங்க வந்து அஞ்சு தேர்தலில் நீங்க ரெண்டு தேர்தலில் பணம் கொடுத்தீங்கன்னு புகார் 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 தானே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த மாதிரி எப்படி வந்து ரெண்டையும் ஒன்றாக்க முடியாதோ வேறு வேறு பாதைகளோ அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாதை வேறு அதிமுகவின் பாதை வேறு நீதி அநீதி தர்மம் அதர்மம் திமுக அதிமுக இப்படித்தான் அந்த பாதை இருக்கிறதே தவிர எல்லாவற்றிலும் கொண்டு போய் நீங்கள் எங்களை இணைத்து கழகம் வெற்றி பெறும் திருமங்கலம் பிரிச்சு பார்க்க முடியுமா இல்ல பிரிச்சு பார்க்க முடியுமா ஜென்ராம் சாருக்கு மிகவும் நன்றாகவே நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு தலைவர் இந்த நாட்டில் நாட்டு மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து அது படத்தால் பிடிபட்டு ஆங்கில பத்திரிகைகளிலும் வெளிவந்து எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் அந்த தலைவரின் பெயர் போனது என்றால் அது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா காஞ்சிபுரத்திலும் கும்மி பூண்டிலும் கையிலே நூறு ரூபாய் நோட்டை உள்ள வைத்து கவரை வைத்து குழந்தைகளுக்கு கொடுப்பதை போல் கொடுத்து போனதும் அந்த நூறு ரூபாய் கவர்கள் கீழே விழுந்ததும் பத்திரிகைகள் எடுத்து ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சி அம்மா அம்மா அக்கா நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு நான் டைம் தர்றேன் நீங்க பேசி முடிங்க நாற்பது நிமிஷம் கூட எடுங்க நான் பேசுறது இல்ல நான் சொல்றது இல்ல சொல்லுவால் செட் பண்ணிக்க இல்ல இல்ல அதாவது ஜெயலலிதா டி கே எஸ் இளங்கோவன் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இப்படி ஒரு தலைவரே இந்த மாதிரி ஈடுபட்ட அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன கடிதம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு ஆகவே இந்த பணம் என்பது இன்றைக்கல்ல நேற்றல்ல உங்களுக்கும் தெரியும் பேரறிஞர் அண்ணா காலத்திலே சத்தியம் செய்தது காசு கொடுத்ததெல்லாம் உண்டு எனவே காசு கொடுப்பது என்பது நீங்கள் வழக்கமாக எடுத்தீர்களே ஆனால் அது காலங்கள் மாறி மாறி அதற்கு தகுந்தாற்போல் வந்திருக்கிறது அந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் ஆர்த்தி கால ஓட்டத்துல பணம் கொடுக்கறதுல முதன்மையாக ஈடுபடக்கூடிய கட்சிகளுடைய பேர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் என்ன சொல்ல இது இது ஒரு

ஆனால் இரண்டையும் சேர்த்து குற்றம் சொல்லியதில் பெரும்பாலான காலகட்டங்களில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க நீங்கள் தான் உங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்திருக்குது ஆனால் அது நீங்கள் கமல் ரஜினியை எப்படி வேறு வேறு விஷயங்களுக்காக இணைக்க முடியாதோ அதே மாதிரி திமுகவை அண்ணா திமுகவையும் நீங்கள் இணைக்கவே முடியாது இணைத்து பேசவே முடியாதுன்னு ரவீந்திரன் சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா இல்லை இருக்கு இருக்குது அதாவது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர் முன்னேறாத காரணமாக விமர்சிக்கும் போது திமுக அதிமுகவோட கொள்கையை நாங்கள் சேர்த்து விமர்சித்திருக்கோம் எந்தெந்த இடத்துல யார் என்ன செஞ்சிருக்கான்னு தவறு செஞ்சு சுட்டி காமிச்சிருக்கோம் அது முக்கியமான விஷயம் இருக்குது அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஆர்கே நகர் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் குறித்து என்ன நட முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது பிரதான விஷயமாக முன் அப்போ என்னென்னா வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய சூழல் வந்து மாறி இருக்குது இப்ப தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு தொடங்கிய காலகட்டம் இது ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழுல சூழல் வேறு மாதிரி இருந்தது பதினாறுல சூழல் வேற மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலுக்கும் இப்போது டிசம்பருக்கும் இடையில என்ன கா என்ன மாற்றம் சூழல் மாறி இருக்குது அதான் என்னன்னா இன்றைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அரசாங்கம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை முழுக்கமாக சீரழித்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய நீட்டு எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி எஸ் சி எஸ்டி மக்கள் தேர்தல் என்பது எதை தேர்தல் நீங்க தமிழ்நாட்டுடைய நல்ல மத்திய பாஜக ஏன் போறீங்க நான் பேசி முடிச்சேன் ரெண்டாவது என்னன்னு சொன்னா வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வா இருக்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமா இருக்கலாம் பாலிடெக்னிக் தேர்வாக இருக்கலாம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இன்னைக்கு பறிப்பு இருக்குது எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிட்டு இருக்கு இங்க மாநில முதல்வர் என்ன செய்கிறாரு தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை தமிழ்நாட்டில் பேசின சமூக நீதி கொள்கை முழுக்க என்னன்னா இன்றைக்கு பிஜேபியோட சேர்ந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைனா பிஜேபி ஒரு வகுப்புவாத கட்சி ஊழல்ல ஒரு பொறையோடைய கட்சி இந்த கட்சியோடு ஒரு பினாமியாக இந்த தேர்தலில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக இருப்பதால்

இப்ப இந்த இடைக்கட்டத்தில் தேர்தல் ரத்து பண்ணாங்க இந்த இடைக்கட்ட காலத்தில் ஆர்கே நகர்ல நாங்க போராட்டம் நடத்திருக்கோம் அதாவது வந்து எலெக்ஷன் நிறுத்தப்பட்டிருக்கு ஆர்கே நகர்ல விளையாட்டு மைதானம் வேணும்னு சொல்லி எங்க கட்சியுடைய மாநில செயலர் ஜி ஆர் தலைமையில மறியல் போராட்டம் நடத்திருக்கோம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்கோம் நான்கு கட்டமாக அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்காக போராட்டம் நடத்திட்டே இருக்கும் நீங்க மறைந்த முதல்வர் அவர்கள் அங்க வந்து பார்த்தோம் ஆர்ஓ சிஸ்டத்தின் பிரகாரம் குடித்தண்ணீர் கொடுப்பதற்காக ஏற்பாடு செஞ்சு அந்த தண்ணி போல

திருமாவளவன் வந்து இப்ப திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சிபிஐ சிபிஎம் ஆதரவு கேட்போம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து ஆர் எஸ் பாரதி சொல்றாரு அப்படி கேட்டால் ஒருவேளை நீங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருவீங்களா இல்ல திருமா அவர்கள் வந்து என்னன்னா எங்களுடைய நேச சக்தி தொடர் திருமாவ இயக்கமும் அதுவும் இடதுசாரி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நேச சக்தி அது நாங்கள் பேசுவது உரையாடு என்பது அது எப்போதுமே தொடர்ந்து கொண்டிருக்கோம் அப்புறன்ற விஷயமே கிடையாது அது தனியாக இருக்க விஷயங்கள் ரெண்டாவது மாநில குழு முப்பதாம் தேதி கோவையில் கூட இருக்கின்றது அதுல எங்க மாநில குழு தான் வந்து இந்த மாதிரி தேர்தல் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கூடிய விஷயங்கள் போன முறையும் அதே தான் எங்களோட மாநில குழு முடிதான் நாங்களோட கேண்டிடேட் அறிவித்தோம் ஸோ இந்த தேர்தல் குறித்து அத்தனை விஷயங்களும் மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் இந்த ஆறு மாதம் ஏழு மாத காலத்தில் மாநில குழு கொண்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்குதா இல்ல அது எப்படின்றது அந்த மாநில ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து வாய்ப்பு மாறணும் கிடையாது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பாடி இருக்கு இப்ப ஒவ்வொரு கட்சியில என்ன சில தலைவர்கள் முடிவு எடுக்கலாம் சில செயற்குழு முடிவு எடுக்கலாம் எங்க இதுல வந்து மாநில குழு எடுக்கக்கூடிய முடிவு பெரும்பாலும் உங்களுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் அரசியல் புரிதல் அதுல ஏற்கனவே அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் திமுக அண்ணா திமுக பாமக பாஜக காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகளோட உறவு அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க அந்த நிலையிலிருந்து உங்களுடைய அகில இந்திய மாநாடு எதுவும் நடக்கல அந்த நிலையிலிருந்து மாற்று தீர்மானங்கள் எதுவும் உங்களால் அங்கீகரிக்கப்படல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த மாநிலக்குள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு மாறிடுமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் இல்லை பொதுவாக பார்ட்டி காங்கிரஸ்ல நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க இப்போ கட்சியினுடைய உங்களோட அகில இந்திய தீர்மானம் எடுத்து முடிவு படையில் மாநில மாவட்ட தீர்மானத்தை முடிவு பண்ணால் தேர்தல் நடந்தது கரெக்டாக அது பிரகாரம் எடுக்கப்படும் அது அந்த அடிப்படையில் என்ன முடிவு எடுப்பது மாநிலக்குள்ள பேசுவாங்க அந்த அந்த அடிப்படையில் தான் முடிவு எடுப்பீங்கன்னா உங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் உண்டான நிலைக்கும் இன்று டிசம்பரில் இருக்கக்கூடிய நிலைக்கும் மாறுதல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை 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 நீங்கள் மாறுதல் வருவதற்கு வாய்ப்பா இல்லையான்றது நீங்கள் மாநில குழு முடிவு வந்தப்போ நம்ம விவாதிக்கலாம் ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த பிரஸ்பெக்ட் கரெக்ட் நீங்கள் பார்ட்டியோட ரெசல்யூஷன் பிரகாரம் தான் நடப்பீங்கன்னா கட்டாயம்

அந்த ரவீந்திரன் குறிப்பிட்ட எண்பத்தொம்போது கோடி ரூபாயை அமைச்சர் விநியோகித்தார் அமைச்சர் தலைமையில் ஒரு குழு விநியோகித்ததுங்கிறது தான் பிரச்சனைக்கான காரணம் முக்கியமான காரணம் மற்ற மற்ற காரணங்களோட அது ஒரு முக்கியமான காரணம் அவரையே மீண்டும் அவரே நானே போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அதே கட்சி அதே கட்சி இல்லை

தேர்தல் விதிகள் மீறவே படலையா அவங்க குடம் கொடுக்கலையா ஊக்குத்தி கொடுக்கலையா என்ன கொடுக்கல

அன்றைக்கு பாரதியானதை தலைவையே சொல்லிட்டாங்களே எக்காரணத்தை கூட தொப்பிச்சின்னு அவங்களுக்கு கொடுத்துற எதுக்கு தமிழசுக்கு எங்கள் மேலே இவ்வளோ கோவம்னு தெரியல சரி நாங்கள் என்னப்பா அவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டோம் ரிட்டைலே கேட்டோம் அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டிங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சீங்க நாங்களும் போகிறோம் அண்ணன் ஏழு லட்சம் அக்கடேட் கேட்டிங்க அதையும் கொடுத்தோம் அதையும் படிக்க மாட்டேங்கிட்டீங்க நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மாண்பவங்களுக்கு சின்னமா தலைமையில் கொடுத்தோம் அதையும் ஏத்துக்க மாட்டேன்ட்டிங்க நூற்றி பதினோரு எம்எல்ஏக்களுக்கு இப்போ கொடுத்திட்டீங்க உங்கள் சவுரியம் ரிட்டையிலே கொடுத்துட்டிங்க நாங்கள் தொப்பியில் நிற்கிறோமோ சைக்கிள்ல நிக்கிறோமோ கைகடி ஆரத்துல நிக்கிறோமோ நாங்க தொப்பியில ஏற்கனும் நின்று இருக்கோம் நாங்க அதை திரும்பி கேக்கிற தமிழ் சீக்கியம் அவ்வளவு அவசரம் தொப்பி கொடுக்க கூடாது பணம் கொடுத்த தொப்பில தான்னா அப்ப தேர்தலில் இப்ப ஆளுங்கட்சிகள் எத்தனையோ இடைத்தேர்தல்ல திமுக அதிமுக மேல குற்றம் வந்திருக்கு அதற்காக சின்னங்களே இல்லாம பண்ணிடுவாங்களா சின்னமே எல்லாம் பண்ணிட முடியுமா தொப்பி கொடுக்க கூடாதுன்னு இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்க தொப்பி உரிமை கேட்கறோங்க தேர்தல் அமைத்த டிசைட் பண்ணி சொல்லட்டும்

அவர்களுக்கு கொடுக்கப்படும் சுயகளுக்கு சின்ன மலங்குறது சுய சுயகளுக்கு அங்கீகாரம் பெறாத சிறிய கட்சிகளுக்கு சின்ன மலங்குறது இதுல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாரபட்சமான போக்கு பற்றி பல வருடங்களாக பேசி வரைக்கும் அப்ப ரொம்ப கம்ஃபர்டபிளான இடத்துல வசதியான இடத்துல இருந்தவங்க எல்லாம் இப்ப அந்த நிலையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்திருக்கு அதாவது அது காலத்தின் கட்டாயம் அதுதான் நீங்க உங்க காலத்தின் குரல்ன்றதுல வச்சிருக்கீங்க என்னன்னா காலத்தினுடைய கட்டாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்னைக்கு ஏதாவது ஒன்றை எதிர்த்திருப்பீர்கள் அது உங்களுக்கே அது சாதகமாக முடிந்திருக்கும் எதைக்கு உங்கள் சாதகமாக நினைத்தீர்களோ அது உங்களுக்கு எதிர்ப்பாக கூட முடிந்த பாதகமாக முடிந்திருக்கும் நீங்கள் தேர்தலில் நிற்கிற பொழுது ஒரு தொப்பி சின்னத்தை கேட்குற பொழுது நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அது சுயேட்சை சின்னம் அது இன்னொரு சுயேச்சை வேட்பாளரை கெடுக்கும் பொழுது அதுதான் சட்டம்

ஒவ்வொரு தடவையும் நீங்க தவறான கருத்துக்களை மக்களிடம் போய் வெற்றிட விடக்கூடாது. மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் மாதம் திராவிட முன்னேற்ற கழகமும் பணம் கொடுத்ததுன்னு தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்துருக்குது. அவங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவ சொல்ல முடியுமா? இல்லை வேற யாரோ வேற யாராவது சொல்ல முடியுமா? ஏங்க நீங்க

வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாங்க அல்லது வேட்பாளரை சார்ந்தவர்கள் பணம் கொடுத்தாங்க அவர்களுடைய வீடுகளில் இருந்து பணம் பிடிபட்டது அப்படிங்கிற சூழல் வரும்போது அடுத்த தேர்தல் நடக்கும் போது இரட்டைகளை வைக்க கூடாதுன்னு எங்கே இருந்தாவது குரல் வந்துதான் என்னன்னா நீ இவ்வளவு பேசுகிற மார்க்சிஸ்ட் கூட நான் சொல்றேன் இடதுசாரிகள் சொல்றேன் இன்னைக்கு நீங்க என்ன கோரிக்கையா வைக்க என்றைக்கு ஒரு வேட்பாளர் மீது

இங்க திரும்ப திரும்ப விஜயபாஸ்கர் வீட்டில் என்ன நடந்தது என்ன நடந்தது என்று சொல்கிறார்கள் விஜயபாஸ்கர் வீட்டில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கைப்பற்றப்பட்டது அதன் ஜெராக்ஸ் காப்பியின் பேரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி அதை வந்து சீஃப் செக்ரட்டரி அந்த விஜயலட்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறார் ஸோ அதோட அது முடிந்து விட்டது அந்த கதையை இன்னைக்கு தேர்தல் நடக்கிற அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் கட்சியாக ஜெராக்ஸ் காப்பி மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாது ஏங்க முடியாது அது சொல்வதற்கு ஏழு மாதம் ஆகுமா எட்டு மாதம் ஆகுமா இது வரைக்கும் இது வரைக்கும் நீ உடனே சொன்னீங்கன்னா நீங்க தான் நான் என்ன சொல்றேங்க நீங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தை கொடுத்துக்கொண்டீங்க ஜெராஸ்கோப்ல 89 கோடி ரூபாய் வாக்காளர் கொடுக்கப்பட்டதற்காக ஆவணங்கள்

புரங்கை அப்படி தேனெடுத்தோம் புரங்கையை நக்க மாட்டானா என்று சொன்னவர் சர்க்காரியாக்கு அப்புறம் அவர் சொன்ன அந்த பதிலா அதுக்கு பதில சொன்னது அதனால எதையுமே நியாயப்படுத்தலாம் நான் என்ன சொல்றேன்னா ஆர்கே நகர அப்படி சொன்னார்ங்கிறதுக்கான பதிவுகள் ஏதாவது இருக்கு நிச்சயமாக இது நிச்சயமாக சார் ஒண்ணு சொல்றேன் சார் சர்க்காரியாவுல எந்த இடம் அதாவது இவர் சொல்றபடி அந்த அர்த்தம் என்ன அர்த்தம் தவறு செய்திருக்கிறேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறது தான் அண்ணன் சொல்ற மாதிரிதான் அதுக்கு அர்த்தம் வரும் ஆனால் சர்க்காரியா கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த எம்ஜி ராமச்சந்திரனே நான் நேரில் வந்து ஆஜராக மாட்டேன் என்று ஒதுங்கி கொண்டு ஓடி போனதும் சர்க்காரியா கமிஷனில் எதுவும் இல்லை என்று தூக்கி போட்டதும் அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய அவரால் நியமிக்கப்பட்ட சி வி ராமன் அவர்கள் அரசு அரசு வழக்கறிஞராக இருக்கிற போது அவர் இருக்கிற போது சர்க்காரியா கமிஷன் மீது இனிமேல் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தூக்கி போட்டதும் எம்ஜிஆருக்கும் தெரியும் நாட்டிற்கும்

மதுசூதனன் தலைமையிலான திமுகவுக்கு தான் இரட்டை இலை சின்னம்னு சமீப காலத்தில் ஒரு மா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பம் வந்திருக்குது இந்த சூழலில் அவருடைய அவரே வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக தெரியுது அப்படின்னு கொள்ளலாமா அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு வருத்தம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அண்ணன் சொன்ன வார்த்தையை சொன்னது தலைவர் கலைஞர் தான்

உங்களுடைய வேட்பாளர் அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு தல தலைமை குழு இருக்கிறது அந்த குழு தான் சேர்ந்து அது முடிவெடுக்கும் என்னன்னா இவர் தேர்தல் ஏற்கனவே தேர்தலில் நின்றார் என்ற காரணத்துக்காகவே அதை அவருக்கு சீட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அவசியம் இல்ல ஆமா ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அவசியம் ஆனா அவர் அதில் விருப்பப்பட்டார்னா அதையும் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு கூட அது தீர்மானித்து யார் சரியான வேட்பாளராக இருக்க முடியும் என்பதை தீர்மானித்தான் நம்ம சொல்லுவோம்

அது உங்கள் தரப்பில் இருந்து அதாவது பெரும்பாலான செய்திகள் வந்து இன்றைய தேதியில் வாட்ஸ்அப்பும் நம்ம முகநூலும் ட்விட்டரும் வந்த காரணத்தினால பல செய்திகள் வந்து கிராபிக்ஸ்லயும் பல ஏஷியங்களான செய்திகளும் பல உண்மையை போல் கா காட்டப்படுகிற செய்திகள் நிறைய வருது இன்றைக்கி ஒன்றும் இல்லை நீ அந்த இதிலேயே இந்த போராட்டத்தையே ஹைட்ரோ கார்பன் போராட்டத்துக்கு இன்றைக்கி ஓஎன் கேசிக்கு வந்து அங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு நீதி உயர் நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் அங்கே வந்து நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற ப்ரொப்போசல் எங்கேயுமே இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடேவிட் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறது அதனால் குறிப்பிட்ட காரணங்கள்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது இன்னும் அரசியல் இன்றைக்கு ரொம்ப சூடாக இருக்கிற காரணத்தினால பிரிந்து அவர் வந்து இது மாதிரி சொன்னார் எப்படி ஊடகங்கள் அந்த மாதிரி செய்திகள் வருகிறது அப்படின்னா ஊடகங்கள் அதுவும் ஏஷியமாக அவங்க போடுறாங்க இன்றைக்கு ஜெயக்குமாருக்கும் மதுசூதனுக்கும் இரண்டு பேருக்குமே தகராறு அதனால அவருடைய வேட்பாளர் அவரை போடுறத அவர் விரும்பல என்று கூட இன்றைக்கு ஒரு மாலையில் நான் ஒரு பத்திரிக்கை பார்த்தேன் நான் உடனே அவர் ஜெயக்குமார் அப்படின்னு அலுவலகத்துக்கும் போனான் அந்த மாதிரிலாம் அவங்களாம் போட்டுக்கிட்டு இருக்கான ஏதோ செய்திகளை போட்டுருக்கானா ஏதோ ஒரு விற்பனைக்காக அப்படிலாம் கருத்து நிச்சயமாக கருத்து வேறுபாடு எப்படி அப்படிலாம் கிடையாது நிச்சயமாக துணை முதல்வரும் முதலமைச்சரும் எப்படி தோளோடு தோள் நின்று பணியாற்றுகிறார்கள் அதே போல மதுசூதனும் ஜெயக்குமாரும் தொடர்ந்து முதல்வரும் சொல்லி இருக்கிறாரு எப்படி மைத்திரையும் தம்பித்திரையும் தோளோடு தோல் நின்று பணியாற்றுகிறார்களோ அதே போல இவங்க ரெண்டு பேரும் பணியாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி போல் நாங்க இப்ப இரட்டை குழல் துப்பாக்கி தான் நீங்க அவங்க அந்த அந்த அவங்களை போலவே நீங்களும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்றீங்க செல்வா வேட்பாளர் அறிவிப்பு அவங்களுடைய அறிவிப்பு இருக்கிறது ஒரு பக்கம் மக்களுக்கு பணம் கொடுக்காத வேட்பாளர்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் ஊழல் கட்சிகள் இந்த ரெண்டையுமே நம்பி ஜனநாயகத்தை வளர்க்க முடியாது அப்படின்னு குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் சொல்றாங்க இது கரெக்ட்னு உடனடியாக ஆமோதிக்கிறீங்க அது எந்த முறையில அது சாத்தியம் இப்ப நம்ம மக்களுக்கு பணம் கொடுக்காத கேண்டிடேட் இப்ப நாங்க வந்து லோகநாதன் கண்டஸ்ட் பண்ணுவோம் ஆர்கே நகர்ல நீங்கள் வந்து அதே பகுதியிலுடைய வேலை செய்கிறார்கள் கட்சி காசை கொடுக்கல அவருக்கு சட்ட பேண்ட்டே வந்து என்னென்னா நாங்கள் வாங்கி கொடுத்து தான் இது பண்ண விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மறைந்த மோகனாக இருக்கலாம் நம்ம பாலபாஜா இருக்கலாம் சவுந்தரம் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் மக்களிடமிருந்து நான் சொன்னால் வந்து நிதி திரட்டி அதை இருந்து வசூல் பண்ணி தேர்தல் சந்திக்கிறோம் நாங்கள் மக்கள்கிட்ட காசு கொடுக்குறோம் கிடையாது நம்மளோட அரசியல பேசுகிறோம் எதுக்காக தேர்தல் இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலியமாக பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்போ நாங்கள் தேர்தல் வந்துன்னா அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம் மக்களுக்காக என்ன செய்வோம் முன்வைக்கிறோம் அதே மாதிரி அரசாங்க கொள்கையை என்ன மாற்றணும் இப்போது தான் வந்து கவர்னர் இப்போ கவர்னர் நேரடியாக தலையிடுறார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஏழு மாதத்தில் மாற்றத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்னர் போய் என்னென்னா ஒரு மினிஸ்டர் மாதிரி தலையிட்றா அது சரின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியாக இப்போ அதிமுக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ் இருக்குது அப்போ இது வந்து மோசம் நாங்கள் கவர்னரே வேண்டாம்னு சொல்கிறோம் எங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் விஷயங்களில் அப்போ இந்த மாதிரி கொள்கைகளை பேசக்கூடிய கட்சியாக கம்யூனிஸ்டில் இருக்கிறோம் இடதுசாரிகள் இருக்கின்றோம் எங்களை போன்ற பல சிறிய சிறிய குழுக்கள் சில கட்சிகள் நேர்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கின்றது எங்களுடைய நோக்கம் என்ன இந்த மாதிரி சக்திகள் பலப்படுத்துவதற்கு தமிழக மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே சரி ஆனால் நடைமுறை அனுபவம் என்ன நடைமுறை அனுபவத்தில் நாங்கள் என்ன நீங்கள் சொல்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் இது எத்தனை தேர்தல்களில் பெரு பெருவாரியான வாக்குகளை கொடுத்துருக்குறாங்க இல்லை என்னென்னா அது வந்து நான் சொன்னால் நம்ம வந்து மக்களுடைய வறுமையும் ஏழ்மையும் என்னென்னா இந்த மாதிரி கட்சிகள் ஏமாற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்க நீங்கள் காசு கொடுத்து நாலாயிரம் ரூபாய் ஒரு வாக்கு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து கட்சி நீங்கள் கட்சிகளை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவீங்க அது அந்த மாதிரி ஏமாற்றுவதை தடுப்பதற்காக இந்திய ஜனநாயகம் உருவாக்கிய நிறுவனங்கள் என்ன செய்யுது அந்த நிறுவனங்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து இப்போ அதான் சார் இப்போ கொடுமை என்னன்னா இப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது நேத்து ரெட்டையில் கொடுக்குறாங்க அடுத்த நாள் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க இது இந்த பாடி என்ன ஒர்க் பண்ணுது நீங்க சின்ன பசங்க கூட தெரியும் இது வந்து இவங்க என்ன வந்து எவ்வளவு பெரிய ஏமாற்று விளையாடுகிறது எங்க காசு பிடிச்சாங்க யார் பணம் கொடுத்தாங்க அவங்க மேலே நடவடிக்கையே எடுக்காம எந்த விதமான குற்றச்சூ அவங்களுக்கு முன்ன நடவடிக்கை உட்படுத்தாம நீங்க திருப்பி தேர்தலுக்கு போவது வந்து எப்படி நியாயமா இருக்கும் இதை செய்ய வேண்டியது யாரு தேர்தல் கமிஷன் செய்யணும் புடிச்ச அந்த அதிகாரிகள் செய்யணும் யாருமே செய்யலையா இன்னும் சொல்லப் போனால் இவர்கள் வந்து மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி இந்த மாதிரி ஊழல் அதிகாரியை பயன்படுத்தி தானே இவங்க செயல்பட்டு கொண்டு தேர்தல் ஆணையம் வந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்கறாங்க அந்த வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்ட வழக்கு தீர விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் ஒரு தொகுதியில தேர்தல் நடத்த முடியும் அப்படின்ற நிலை வந்தால் அது வேகப்படுத்தணும் இந்த அப்படி இந்த தாமதங்களை நீங்க வந்து இறையக்கூடாது நீங்க உதாரணத்துக்கு இந்த இது வேகமா முடியும் இந்த வழக்கை நீங்க சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதே நீதிமன்றம் வந்து இப்ப வந்து ஆத்தூர்ல இருக்கிற மக்கள் அப்புறப்படுதுன்னு சொல்லிட்டு தலையிட்டு சொல்றாங்க நீங்க மக்கீஸ் இருக்கிற திடீர் நகர்ல இருக்கிற அப்பாவி ஏழை மக்களை தூக்கிட்டு போயிட்டு வெளியே போட சொல்லக்கூடிய நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்கு விசாரணையே வேகப்படுத்த மாட்டேன்றாங்க இந்த ஜனநாயக பலப்படுத்துவதற்கு நீதிமன்றம் ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா ஏன் அந்த கடமை செய்ய மாட்டேன்றாங்க ஏழை மக்கள் அப்பாவி மக்கள் நீங்க வந்து கண்ணகி நகருக்கு அனுப்புறதுக்கு வேலை செய்யக்கூடிய நீதிமன்றம் ஏன் இதுல தலையிடல ரெண்டாவது நம்ம ஜனநாயகம் பலப்படுத்தப்படுது எல்லா அரசியல் கட்சியும் இறங்கணும் நீங்க பெரிய கட்சி சின்ன கட்சி எல்லாம் என்னன்னா நாம வந்து ஜனநாயகத்துல கொள்கையை பேசி ஓட்டு கேட்கணும் நாங்க இந்த பிரச்சனைக்காக நிப்போம் சொல்ல வரணும் ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த தாராளமய காலகட்டத்தை பிறகுனா எல்லாமே பாருங்க நீங்க பாருங்க சினிமாவில பாருங்க நேத்து வரைக்கும் அஜித் தான் ஹீரோன்னு நினைக்கும் இப்போ பார்த்தா அஜித்தே மிரட்டின வந்து கந்து வட்டிக்காரருக்கு தெரியாது இப்போ அப்ப இந்த மாதிரியான நிழல் உலக தாதாக்கள் கந்துவட்டி வட்டி கொடுக்குறவர்கள் இவர்களுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ற அரசியல் கட்சிகள் இருப்பது இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் ஆனால் இதற்கு இந்த ஆட்களுக்கு மேல மக்கள் மீது கோபமும் அவங்கள அறிவறுப்பும் உருவாயிருக்கின்றது எனவே மாற்று அரசியல் வளருவதற்கான வாய்ப்பும் இப்போ உருவாகிருக்கு மாற்று அரசியல் வளர்வதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்குன்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறீங்க இதில் ஒரு விஷயம் என்ன ஒன்று அப்படின்னா அதாவது மாற்று அரசியல் என்பது எது கட்சியை தான் தவறு என்கிறீங்க அதாவது மக்கள் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி நிர்வாகத்தின் மீது இந்த ஆட்சி நிர்வாகம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அது நியாயம் சரி அதில் தவறு இல்லை அவர்கள் எதிர்பார்க்கிற நிர்வாகத்தை நோக்கி ஒவ்வொரு இயக்கமும் தன்னை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது நாங்கள் தொடர்ந்த வழக்கிலே கூட அதை கேட்டிருக்கிறோம் என்ன கேட்டிருக்கிறோம் எங்களுடைய வழக்கினுடைய தம்பி மருதுகணேஷ் தொடுத்த வழக்கினுடைய இரண்டு முக்கியமானது ஒன்று வந்து என்னன்னா இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒன்று இரண்டாவது அதிலுடைய அடுத்த சாராம்சம் மிக முக்கியமான சாராம்சம் இந்த மாதிரி வேட்பாளர்கள் மீதோ இத அந்த வேட்பாளர்களினுடைய பொறுப்பாளர்கள் மீதோ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை உடனடியாக நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் அதில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல சட்டத்துல மாற்றங்களை கொண்டு வருவது அப்படிங்கிறது சரியான இருக்குமா இல்ல வழிகாட்டுதல்கள் வேணும்னு கேட்பது சரியானதாக இருக்கும் நீதிமன்றம் சில நேரங்களில் நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் இந்த சட்ட மன்றங்கள் அல்லது சட்டம் ஏற்றுவோரும் சட்டத்தை நிர்வகிக்க ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லும் வரை

அப்படின்னு அல்லது குற்றசாட்டு நீதி மன்றத்துல பதிவு செய்யப்பட்ட உடనేயே அவர் எந்த தேர்தல்லம் போட்டியிட கூடாது அப்படின ஒரு விதியை கொண்டு வர வேண்டும் அப்படி சொல்றோம் இல்ல நாம என்ன சொல்றோம் வென் டேரிசிய பிரைமசி எங்கே ஒரு குற்றம் நடப்பதற்கான ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறதோ அங்கு நாம் நடவடிக்கை எடுக்கலாம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அடிப்படை 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 ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து எப்படி ஒரு விஷயம் நீதிமன்றத்தால ஏற்றுக்கொள்ள மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா பிரைம் இருக்குன்னு நினைப்பீங்களா அப்படின்னு நினைப்பீங்களா இல்ல இன்னொன்னு நான் வெளிப்படையா கேக்குறேன் ஒரு ஒரு இது நம்ம நம்ம மீடியா மாதிரியே ஒரு ஒரு ஊடகத்தில் ஒரு அம்மா உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாங்க நான் வந்து நாலாயிரம் ரூபா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஊடகத்தில் அவங்களுடைய முகம் நான் என்ன அந்த கொடுக்க முடியாது ஆனால் நீதிமன்றமோ இந்த அமைப்புகளோ தேர்ந்தால் அதை நாம் கண்டுபிடிக்க முடியும் எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் வந்து ஒரு முறை கூட இந்த மாதிரியாக மாட்டிய வேட்பாளரை நீங்கள் சாக் பண்ணாத வரைக்கும் இந்த திட்டத்தை நிறுத்த முடியாது எனவே வெந்த அரிசிய பிரைம்மா ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிற இடங்களிலாவது இது போன்ற வேட்பாளர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதை நீங்கள் கேட்பது சரி இதை நீங்கள் அல்லவா சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஏற்ற வேண்டும் அதை ஏன் நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள் அதுதானே நீ நீதிமன்றம் வந்து நீங்க குற்றச்சாட்டு பதிவு செய்த உடனே அவருக்கு வந்து தகுதி நீக்கம் செய்திடணும்னு சொல்லிச்சின்னா அதை நீங்க ஏற்க முடியுமான்னு கேக்குறேன் உங்களுடைய பிரேயருக்கு கிடைக்கிற சொல்யூஷன் தான் அது உங்களுடைய பிரேயருக்கு கிடைக்கிற சொல்யூஷன் தான் ஆனா ஒரு அரசியல் கட்சியாக

அதில் வந்து இந்த மாதிரியான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா அது எந்த வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளர் குறைந்தபட்சம் எப்படி ஒரு கிரிமினல் வந்து அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு நிற்க முடியாது அல்லது இரண்டு தேர்தலுக்கு நிற்க முடியாது என்று என்கவுண்டருக்கு ஆதரவாக பேசுற மாதிரி இருக்காது இல்ல என்கவுண்டர் இல்ல நான் என்கவுண்டர் கிட்டத்தட்ட அரசியல் என்கவுண்டர் தானே அது இல்ல இல்ல அப்படி இல்ல ஆறு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைங்க ஒரு வேட்பாளரை நீங்க வந்து பிரைமா பேசி இருந்தா ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைங்க சரஸ்வதி நீங்க எப்படி பாக்குறீங்க அத அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேல வருது எந்த மேலயும் குற்றம் நிரூபிக்கப்படலைங்க எல்லாம் நம்ம ஊடகங்கள்ல பேசி இருக்கோம் அது பண்ணிக்கோ இப்ப வந்து திமுக வந்து ஒரு அம்மா வந்து பேசினாங்க அப்படி இருக்கும் அதை நேரடியா கண்டுபிடிச்சு வைக்கலாம் எந்த வேட்பாளருமே எப்பவுமே போய் டைரக்டா வேட்பாளர் வேட்பாளர் வாக்காளர்கள் பணம் கொடுத்தாதா கூட நிரூபிக்கப்படல இல்ல இல்ல இருக்கு நீங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த எலெக்ஷன் பண்ண தேர்தல் ஆணையம் அஞ்சு மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க என்னவோ அஞ்சு மணிக்கு மேல தான் காசே குடுக்குறா மாதிரி தேர்தல் நினைச்சிட்டு இருக்கு நீங்க என்னன்னா இது இந்த செட்டில்மெண்ட் என்னவோ விலை ஜிபிக்க நான் நான் பார்த்தேங்க ஆர்கே நகர்ல தெருக்குங்க இவங்களுக்குலாம் நல்ல அனுபவம் இருக்கிறாங்க டியூவில் ஓபன சொல்ல மாட்டாங்க நான் நேரா பாக்குறோம் பத்து பேர் ஒரு தெரு உட்காந்து அங்கேயே வந்து குடும்பம் செட்டில் ஆனாலும் இருக்கிறாங்க நீங்க வந்து வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறது தேர்தல் வேலைக்கு வந்து பாக்குறாலும் உங்களுக்கு தெரியல நீங்க வந்து பணம் கொடுக்கறது என்பது எல்லாம் நடக்குது சார் இதை செய்ய வேண்டிய ஆளு அதிகாரிகள் அதிகாரிகள் முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த கவர்மெண்ட் பவர் அவங்க சுயேட்சா செயல்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க சுயேட்சா அதிகாரி செயல்பட முடியுதா செயல்பட முடியலையே அதுக்கப்புறம் நீங்க வேட்பாளர் பணம் எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகள் தவிர மத்த எல்லாம் பணம் கொடுக்குறாங்க அது தேவைக்கே தமிழ் நான் கேட்டுறேன் இடதுசாரி கட்சிகள் என்று தம்பி சல்வா அவ்வளவு தூரம் எங்களை கடந்து போவார் என்றால் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இயக்கங்களை இல்ல நான் என்ன சொல்றேன் பொதுவான ஒரு விவாதத்துல திமுக அதிமுக என்பதை விடவும் நான் எதிர்பார்ப்பது மக்களுக்கான தீர்வு வேண்டும் நான் கேட்கிறேன் அப்படி ஒருவேளை இவர் திமுக அதிமுக தான் நான் அதர்வமான கட்சி என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏன் தனியாகவே நின்று ஒரு போர் புரட்சியை நடத்திருக்கக்கூடாது ஏன் ஒரு நேரத்தில் திமுக ஒரு நேரத்தில் அதிமுக என்று கைகூறுக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்து நான் திருப்பி அதே ஒரு கொஸ்டின்ல இருக்கிறேன் அதே கொஸ்டின் ஒரே கேள்வி உங்களுடைய கேள்வி அதே கேள்வி நான் கேட்கறேன் திமுக அதிமுக ஏன் நீங்க வந்து கம்யூனிஸ்ட்ல கூட்டனே வேணாம் தனியா அவங்க போய் நிக்கணும் ஒரு முறையில உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை உங்களுக்கு உங்களுக்கே தேவை இல்லை இப்போ இருக்கு நாடாளுமன்ற தேர்தல சரி இதெல்லாம் இவர் சொல்ற கருத்து திமுக உடைய தலைவர் தலைபுரிய கருத்தா நீங்க பேசினா அதுக்கு ஏதாமே நீங்க வந்து கூட்ட நாங்க மட்டும் இல்ல

கூட்டணியை இறுதி செய்வதற்கான அதிகாரம்

எல்லா தொகுதியும் வேலை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க நீங்க வந்து தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும் இல்ல அம்மா இருக்கும்போது மூன்று பேருமே கம்யூனிஸ்ட் கட்சியோட நேர்மையான உழைப்பு பேசுறாங்க அந்த தான் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்கன்றது சொல்கிற ஒன்று ரெண்டாவது ஒரு இடதுசாரிகளுடைய தூய்மை பத்தி பேசும்போது நேர்மை பண்ணா இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அடிக்கிறாங்க இதுல இதிலிருந்து நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல பாத்தீன்னா இந்த அளவுக்கு என்னன்னா நேர்மையாக வலதுபக்கத்துல இருக்க மூணு ஒரே ஒரு என்னன்னா இந்த மாற்று அரசியலுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கோம் தேர்தல் ஒரு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஒரு பாயிண்ட்டுங்க இன்னொரு ஒரு problem சமூக மேம்பாட்டுக்காக மக்கள் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்க அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி வேலை செய்யும் போதுன்னா எங்கோட சுயபலம் இருக்கும் போது நாங்க தனியார் சென்னை கார்பரேஷன் கவுன்சில் ஜெயிச்சிருக்கோம்

சரஸ்வதி ஆர்கே நகர்ல கடந்த முறை பணப்பட்டு வாடா புகார் யாரால எழுந்தது அப்படின்னு தினகர்னே கேட்கிறாரு யாரால எழுந்தார் வேட்பாளர் மேல் குற்றம் சாட்டப்படவில்லை நான் இங்க இங்க அதத்தான் பதிவு பண்ண முடியும் எங்கள் வேட்பாளர் மரியாதைக்குரிய கழகத்தின் துறை போச்சு அளவு எங்களுடைய

தேர்தல் ஆணையமும் அவங்களெல்லாம் சரி செய்து தான் இந்த ரெண்டு தேர்தலையும் உடனே உடனடியாக சொன்னாங்க என்னென்ன உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்தது அந்த வழக்குல டிசம்பர் மூணு நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையம் இருக்கு நியூ இயர் இருக்கு விடுமுறை காலம் இருக்கு அந்த நேரத்தில் அந்த நேரத்துல வந்து தேர்தல் நடத்த முடியுமான்னு நீதிமன்றத்தில் சொன்னாரு ஒன்றுக்கு ஒன்று 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 தொடர்பே இல்ல நாங்க நம்புறோம் நீங்க சொல்றத ஒன்று ஒன்று தொடர்பு இல்ல நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கும் இரட்டை இலை சின்னத்தின் முடிவு செய்து தீர்ப்பு வந்ததற்கும் பின்னாலேயே தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கும் எந்த தொடர்பும் கிடையாது எல்லாமே தொடர்பு இல்லை தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையம் இந்த ரெட்டைலை சின்னத்தை பதினொன்னாம் தேதிக்குள்ள விசாரணை முடித்து அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி சரி ஸோ அது பதினொன்னாம் தேதி விசாரணையை முடித்து விட்டது பத்து நாட்கள் ஆகி இன்றைக்கு அது தீர்ப்பை விட்டது இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு வழக்கை உயர் நீதிமன்றத்தில் போட்டாங்க அந்த வழக்கை விசாரிக்கிற முதன்மை பெஞ்சு என்ன கேட்டது என்று சொன்னால் இந்த இவ்வளவு நாள் நீங்க தள்ளி வச்சீங்க எந்த காரணத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லுகிற எந்த காரணத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால் நீங்க கிறிஸ்துமஸ் சொன்னாலும் சரி பொங்கல் சொன்னாலும் சரி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள் இந்த தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது அதற்கு இதற்கு எப்படி நீங்க தொடர்பு இல்லைன்னு சொன்னீங்க இதை எப்படி முரண்பட்டிருக்குன்னு சொல்றீங்க இது யார் சொன்னது முரண்பட்டதே இல்ல நீங்க முரண்பட்டதே இல்லன்னு நீங்க நிறுவீங்கன்னு சொல்லி தான் நான் முதல்ல அதுதான் நான் சொல்றேன் அதான் சொல்றேன் விளாட்சி தேர்தலில் கூட நடத்த நடக்கலையே நிகழ்ச்சி நிறைவே செய்யணும் நீங்க வந்து அண்ணா திமுக விட கூடுதலாக ஒரு ஓட்டு வாங்கிட்டா மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்களா சொல்றீங்க பெரும்பாலையான வாக்குகள் வாக்கு வருவாரியான வாக்கியோட நம்பிக்கை தாங்க வாய்க்க எங்க பட்சத்தில் எம்ஜி ஆரவனு தெரியாது

உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லிடுங்க அதாவது இவர்கள் என்னென்ன சொல்லிட்டு கடந்த மூன்று மாதமாக அத்தனையும் பொய்யாக

அதுவும் நடக்கவங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அவங்க தான் எதிரி அவர்கள் என்னன்னா இந்த கட்சி உடைந்து இருந்து சின்னம் கிடைக்காமல் இருந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு கனவில இருந்தார்கள் இன்றைக்கு அது நடக்காமல் போன காரணத்தினால இன்றைக்கு அவர்கள் இந்த சின்னமே இவர்கள் தொல்லிய வாங்கப்பட்டது என்று சொல்றது எல்லாம் தினகரன் ஏற்கனவே பதில் சொல்றாரு முதல் சுட்டு ரெண்டாவது சுற்றுல எல்லாம் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்ல இறுதி சுற்றுல யாரு ஜெயிக்கிறாங்கங்கிறதுதான் முக்கியம் அந்த சோழ சொற்று சுற்றுகள் சுற்றுகள் அல்லா அதாவது

கன்னியாகுமரி உளவங்கோடு தொகுதியிலும் டெப்பாசிட் இழந்திருக்கிறது அதிமுக இதே இரட்டை இலை சின்னத்தில் அதையும் விட இன்னொன்று சொல்லுகிறேன் கடையநல்லூரில் அபு பக்கர் என்கிற எங்களுடைய தோழமை கட்சியினுடைய வேட்பாளர் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு இரட்டை இலையை நிறுத்தி அவர் மேலே வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே இலை என்பது எங்களுக்கு பொருட்டல்ல ஒன்று சொல்லிவிடுகிறேன் இரண்டு இந்த ஆட்சி அவர் தினகரன் நிற்கிற போது ஏறத்தாழ ஒரு புக்லெட் அடித்து கொடுத்தார்கள் அந்த மக்களுக்கு செய்வதாக சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இருந்த எதுவும் சொன்னதில் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை அந்த வகையில் நான் சொல்லுகிறேன் அங்கே இருக்கிற மக்கள் கடைசியாக ஒன்று புரிந்திருக்கிறார்கள் அந்த ஆர் கே நகர் தொகுதி தான் சென்னையின் தொகுதிகளிலே மிக மோசமான நிலையில் இருக்கிறது அதற்கு காரணம் ஏழு முறை அதிமுக கொண்டிருக்கிறது என்கிற காரணம் தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த காரணங்களால் தளபதியாரின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்ன முதயசூரியன் வெற்றி வரும் தம்பி மருதுகனே சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய இந்த மீனவர்களுடைய போராட்டத்துல வந்து என்ன காவல்துறை தடியடி செஞ்சு எவ்வளவு விஷயம் பார்த்தோம் அதே மாதிரி நம்முடைய ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா கட இந்திய காவல்துறை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா நிர்மலா சுத்தம் சுடலன்னு சொன்னாங்க அது சப்போர்ட் பண்ண இந்த கவர்மெண்ட் அப்ப இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து மறைமுகமாக பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டில் அதிமுக நடத்தி கொண்டிருப்பதால் அதற்கு பதிலடி வகையில் ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலை மார்க்சிஸ்ட் கட்சி கட்சி மாற்றும் போட்டியிடும் அல்லது ஒரு கட்சியை ஆதரிக்கும் அல்லது யாராவது சுயேட்சையை ஆதரிக்கும் அப்படின்னு பல காம்பினேஷன் மாலை நாம் விவாதிப்போம் முப்பது மாலை இந்த கருத்துக்களை பயந்து கொண்டிருக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்